ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி வரக்கூடிய 3ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான ஒரு வேதாந்த வகுப்பு. இந்த வேதாந்த வகுப்பு நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்பவுமே என் மனசு வந்து சோர்வான நிலையிலே இருக்குது, நான் தோற்றுருவனோ அப்படிங்கிற பயம் இருக்குது. வெற்றி பெறுவனா, எந்த வழி எடுத்துட்டா எனக்கு சிறந்ததாக இருந்துருக்கும், யார் எனக்கு துணை இருக்கா, இது போன்ற பல்வேறு குழப்பம், பல்வேறு யோசனை, வேலையில் இருந்தால் வேலை பிரச்சனை, படிப்பில் இருந்தால் படிப்பு பிரச்சனை, சொந்த தொழில் இருந்தால் தொழிலில் பிரச்சனை, கடன் சம்மந்தமான பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பிரச்சனையே இல்லாத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் எப்படி தயாராகணும், இதை பற்றிய ஒரு அற்புதமான வேதாந்த வகுப்பு. இந்த வேதாந்த வகுப்பு நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 10 நாள் லெக்சர் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கும். 7397394829 இதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர்களும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்பாக மாறும். வேதாந்தம் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எப்போவுமே எனக்கு வந்து சில காரியங்கள்லாம் நல்ல விஷயம் நடக்கிறதில்லைன்னு சொல்கிறவங்களை கொஞ்சம் ரொம்ப கவனித்து பாருங்களேன். முடிந்த வரைக்கும் அவங்களுடைய பேச்சில் சோர்வுகள் தெரியும். அடுத்தது பார்த்துட்டுலாம் எப்போ பார்த்துட்டு இல்லைனாலும் ஒரு நெகட்டிவான விஷயத்தை வந்து அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, கேட்டுகிட்டே இருக்கக்கூடியதாக இருப்பாங்க. அவங்க யார்கிட்ட பேசினாலும் மற்றவங்கள பற்றி யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாத காரியத்தை பற்றி இல்லாமல் யூஸ்லெஸ்ஸான விஷயங்கள்லாம் நிறையா யோசித்து பேசுகிறது, இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துட்டுருக்கும். இதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம பேசும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா அதோட அதிர்வு அலைகள் நம்மளை சுற்றியில் இருந்துட்டு இருந்ததுன்னா நம்மளையும் அந்த மாதிரி ஒரு சிந்தனைகளுக்கு கொண்டு வந்துடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நடக்கக்கூடிய காரியத்தை பற்றி பேசுங்கள். இது தேவையில்லை அப்படிங்கிறத யோசித்து அந்த காரியத்தை வந்து வீட்டில் பயன்படுத்துங்க. நல்ல விஷயத்தை நோக்கி பேசுங்கள், நல்ல காரியத்தை நோக்கி பேசுங்கள், நல்லதை நோக்கி பேசுங்கள், நல்லவர்களை பற்றி பேசுங்கள், தெய்வீகத்தை பற்றி சிந்தனை பண்ணுங்கள். அது ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய அதிர்வலைகளையும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் அவர்களுக்கும் இது வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் தியானம், யோகா, மூச்சு பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணணும். இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய விஷயங்கள் நம்மளே அழகாக ஒழுங்குபடுத்த சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பக்தி தெய்வீகத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு மட்டும் உகந்தது கிடையாது. நம்ம செய்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய ஆத்ம நிம்மதியும் நம்மளுடைய மனமும் நம்மளுடைய வைப்ரேஷனும் மற்றவர்களையும் சேர்த்து அதை அழகான ஒருங்கிணைப்பாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம சித்தர், ஞான, யோகி, ரிஷிகள்லாம் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற விஷயங்களில் நம்ம எடுத்து செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி நம்ம அடியெடுத்து வைப்போம். எப்பெல்லாம் உங்களுக்கு சமயம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் ராமநாமத்தை சொல்லி பாருங்கள். எப்பெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் உங்களுக்கு பிடித்தமான இஷ்டமான தெய்வ நாமத்தை சொல்லி பாருங்கள். நாமத்தில் இருக்கும் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு வார்த்தை, இது வார்த்தை அல்ல, அந்த வார்த்தையை திருப்பி 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 சொல்லும்பொழுது அது மந்திர சக்தியாக, மந்திர பிளம்பாக, மந்திரமாக மாறக்கூடியதாக இருக்கும். ஆமாங்க, ஒரு எழுத்து தான். அந்த எழுத்தை நீங்கள் திருப்பி 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 சொல்லும்பொழுது அந்த எழுத்துக்கு சக்தியை நீங்கள் ஊட்டுறீங்க, அந்த எழுத்துக்கு பலத்தை கொடுக்குறீங்க, அந்த எழுத்துக்கு உருவத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. இப்படி ஏற்பட்டது தான் அற்புதமான சுபமான மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மந்திர சொல் உங்கள் வாழ்க்கையை பெரிய மாற்றமாகக்கூடிய சொல்லாக மாறும். மந்திர சொல் உங்கள் வாழ்க்கையை பெரிய முன்னேற்றமாக மாற்றும். இது போன்ற மந்திர சொல் உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த அற்புதமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த காற்றில் ஏராளமான மந்திரங்கள் இருக்குது, இந்த காற்றில் ஏராளமான குட் வைப்ரேஷன் இருக்குது. இதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்சர்வேஷன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னோடய ஃப்ரீக்குவென்சியை நான் எப்படி செட் பண்ணணும், ராமநாமத்தை சொல்லுங்கள், தெய்வ நாமத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு இஷ்டமான சுவாமியினுடைய நாமத்தை சொல்லுங்கள். நாமத்தில் இருக்கும் பலன் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு பெரிய பலனாக மாறும். மந்திர சொல் வாழ்க்கையை மாற்றும் சொல்லாக மாறும். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவலை பிரத்யேகமாக ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். இது போன்ற பல்வேறு விஷயங்களை வரக்கூடிய 3ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய வேதாந்த வகுப்பு மந்திர சொல் இது உங்களுக்கு ஒரு பெரிய வகுப்பாக மாறும். 10 நாள் ஜூம் கிளாஸ் வகுப்பு. இந்த லெக்சரை நீங்கள் கேட்கும் பொழுது ஆன்மீக தகவல் உங்களுக்குண்டான விஷயத்தை நீங்கள் மெருகேற்றும். உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் அதை பற்றி இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் உங்களையே நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷ ஆச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.